எழுத்த முடியும் அந்த ஒரு காலம் சம்பந்தம் அப்பெல்லாம் வந்து யார் டேரக்டர் யார் ஆக்டர் யார் கேமரா ஒண்ணுமே தெரியாது எங்க தெரிஞ்சு ஒன்றே ஆக்டர் பண்ணா தெரியாது அவங்கதான் எல்லாம் மொத்தமா நம்மளுடைய ஆசை வந்து நடிக்கிறதுன்னு ஆசை முதல்ல நாம நாம ரசிக்கணும் எனக்கு நான் மிகப்பெரிய ரசிகர் நடிகன ஏன்னா இந்த ஸ்கிரீன் பேப்பர் வந்து ரெண்டு பக்கம் இருக்கு டைரக்டர் ஆக்டர் படிச்சு அவன் ரெடியா இருந்துட்டு அரை மணி நேரம் ஆகிடும் ஏன்னா இதெல்லாம் அதுக்குள்ளேயே அவங்க ரெடியூஸ் சொல்ல பிறகு அவங்க யாருமே ஏன் வேலை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து அதான் கான்சன்ட்ரேட் அது ஷார்ட்டே முடிச்சிடும் அந்த ஷார்ட்டை வந்து மற்றவங்க என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா படம் பார்த்தோன்னா அதை ஃப்ரெஷ் மைண்டோட பார்க்கணும் அதுதான் என்னுடைய நம்ம லைன் பண்ணி டைம் படுத்து லைன் பண்ணுவோம் இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அங்கேயே பார்த்து தான் நிறைய நல்லா அந்த நம்ம என்ன அந்த பியூட்டியை பார்த்து வந்து ரியலிஸ்டை மிஸ் பண்ணணும் நிறைய படத்தை அதை வராமல் மேக்ஸிமம் பார்த்துக்கணும் how fast நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஃபாஸ்டா கேப்சர் பண்றோமோ that is more important சார் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்தாலும் நிறைய டைம் பார்த்தேன் நிறைய பேர் வந்து ஷூட் பண்ணி போயிருக்காங்க ஆனா யாருமே வந்து சரியா தப்பலாம் இந்த படம் காட்டிருப்பீங்க நடந்து பேசுவாங்க எனக்கு வந்து நிறைய நான் நிறைய நேச்சுரல் லவ் பண்ணுறேன் நான் நிறைய இருட்டில் இருட்டு எனக்கு இருள் ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே வீட்டில் என்னன்னா லைட் எனக்கு ரொம்ப ஐ ஹேட் லைட் ஐ ஹேட் சவுண்ட்ஸ் இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் நான் ஹோட்டலே இருந்தப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது பார்த்து எங்கேயாவது பாத்ரூமில் லைட் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து நான் இப்படி நான் எங்கள் வீட்டுக்கெலாம் போனாலும் உடனே லைட் பார்த்து நான் இருக்கிறத லைட்டே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணுவேன் பட் என்னென்னா நான் லைஃப் ரொம்ப ரசிப்பேன் அது நேச்சுரல் மழையாக இருக்கட்டும் எல்லா உணர்வுகளும் நான் உணர்ந்துருக்கேன் நான் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு முத முதல்ல வந்து ஃபஸ்ட்டு மண்ணுடைய நீங்களாம் மண்ணுடைய ஸ்மெல் என்று பார்த்து ஸ்மெல்லாம் தெரியுமா அது வந்து சம்மரில் அந்த கோடையில் வந்து வெயில் அடிச்சு ஃபஸ்ட்டு கோடை மழை பெய்யும் அந்த மழை பெய்யும் முன்னாடி மண்ணு ஒரு ஸ்மெல் வரும் இன்னமும் அந்த அதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து பரப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை நான் நியூயார்க் கூட நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அந்த 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 சீ ஃபோர்ட் அந்த இடம் ஆக்சுவலாக நாங்கள் முதல் நாள் ஷூட் பண்ண போகும்போது அங்கெல்லாம் வந்து முதல் படிச்சது படம் கிடையாது நான் போனப்போ மழை போன முதல் நாள் ஷூட்டிங் நிறைய கிலோ மழையாச்சு நான் சொன்னேன் மஞ்சள் உள்ள லிரிக்ஸை வச்சுட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு நாளைக்கு ஷூட் பண்ணலாம் நாளைக்கு மட்டும் நாளைக்கு மட்டும் எப்படி லைட் வரும் அவ்வளோதான் நம்பிக்கை அவ்வளோதான் அட்னால் வச்சுருந்தோம் அதே இப்போ நான் அந்த இடத்துல லைட் வந்துச்சு மஞ்சள் நேச்சுரல் எப்பயுமே வந்து ஐயோ இது நல்ல லைட்டு அப்படின்னு கிடையவே கிடையாது எல்லாமே பியூட்டிஃபுல் லைட் அவ்வளோதான் நான் ரொம்ப எனக்கு என்னதான் சொன்னா நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும் மழை வெயில் காற்று இதே இதுக்குள்ள நான் வந்து இதெல்லாம் நமக்கு அது ஒரு உணர்வு அதெல்லாம் நம்ம கூட பேசுது லைட் எப்போ பேசும் அதுதான் என்னுடைய கான்செப்ட் நான் ஷூட்டிங் இருந்தேன்னா லைட்டை தவிர எதை பற்றியுமே வைக்க மாட்டேன் அந்த லைட் நல்லா இருக்காது என்ன சொல்றது இதுதான் என்னோட அது ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு நான் வந்து நீங்க வந்து இப்படி பைத்தியம் வந்து நினைக்கலாம் அது ஒரு அஞ்சான ட்ரிப்பு நீங்க நான் பாக்குறீங்களா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆண்டான ஆளே கிடையாது நான் கேமரா டெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா சம்டைம் நான்
நான் மேடம் வேலைட்டானால்தான் யார் பத்தியும் நான் கவலை எனக்கு அதே விட அவர் தெரியாதுன்னா என்னுடைய வேலை மட்டும் எனக்கு என்ன ஃபோக்கஸ் அது மட்டும்தான் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம இயற்கையை நம்ம நேசிக்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நேசிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா இட் இல் கம் எவ்ரி திங் ஃபார் யூ. அது நேச்சுரல் வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அது வந்து ரியல் நம்ம எப்படி நம்ம வந்து ஹியூமன் வந்து எவ்வளோ ரிலேஷன்ஸ் இருக்கோ அதே போல் நேச்சுரலுக்கும் அந்த பவர் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு லவ் த நேச்சுரல். ஆட்டோமேட்டிக் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். எனக்கு எல்லா படத்துலையும் வந்து கேமரா கேமரா வச்சு மழை பெய்யும் கேமரா வச்சு அடுத்த மழை பெய்யும் மழை பெய்யும் நான் பார்த்து நிறைய வாழ்க்கை நடந்திருக்கு. அதுதான் எனக்கு எனக்கு கேமராவும் முக்கியம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன பதிலாக எனக்கு வந்து ஒரு உணர்வுல கேப்சர் பண்ண பிடிக்கும். அது எந்த கேமராவும் எடுத்தால் ஃபைவ்லையும் எடுக்கலாம் சிக்ஸ்டீன் எடுக்கலாம் எல்லாத்தையுமே எடுக்கலாம். நான் வந்து இப்போ அன்னியனில் ஒரு ஷார்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டு மேலே அன்னியனாக இருப்பான் கீழே அம்பியாக இருப்பான் ஒரே ஷார்ட் வச்சு அப்படியே ரவுண்ட் அடிச்சு போவான். அடுத்து இந்த ஹோட்டலில் கண்ணாடி வச்சு மெல்ல வர ஷார்ட்டு அப்போல்லாம் டிஜிட்டல் கேமரா கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து இப்போ இந்த கேமரா கட்டி நாங்கள் உருட்டு பார்த்தோம் ஒன்றுமே நடக்கல. கடைசியாக நம்ம வீடியோ கேமரா நம்ம வந்து நம்ம கல்யாணம் ஷூட் பண்ணல இந்த கேமரா எப்படியே கையில் பிடிச்சிட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணேன். பட் அது யாருக்குமே தெரியாது அது வந்து அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு. அதுதான் முக்கியம். நம்ம வந்து எதில் ஷூட் நமக்கு என்ன கன்வீண்டாக இருக்கிறோ அதை எப்படி கம்மி எதை வச்சு வேணாலும் நம்ம வந்து இப்போ பாரு நான் ஒரு எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் போடலாம் இன்னொருத்தர் எக்ஸ்பென்சிவ் இல்லாத ட்ரெஸ் போடலாம் நமக்கு தேவையில்லையே. நம்ம என்ன ஷூட் ஆகுது அந்த அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்போ பயன்படுறோமோ அதை நம்ம நீ வந்து இன்னொருத்தரை பார்த்து நம்மளோட மட்டமான அவங்க திங்க் பண்ணக்கூடாது அவ்வளோதான்.
சார். சார் இப்போ ஒரு சீன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சீனுக்குன்னு ஒரு மூட் இருக்கும் சார், அந்த சீன் நடக்கிற இடத்துக்கு ஒரு மூட் இருக்கும். ஸோ எதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் பண்ணும் சார், ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியா இல்லை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியா? இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய நான் சொல்கிறேன், நான் உனக்கு நான் பேசுகிறேன், நான் ஒரு இடத்துல ஷூட் பண்ண போகிறேன்னா அந்த வீடோட ஆர்கிடெக்சர் பார்ப்பேன், அந்த வீட்டில் எப்படி லைட்டு வருதுன்னு நான் பார்ப்பேன், அந்த வீட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் வரணும், அந்த அந்த வீட்டில் எப்படி அந்த லைட்டு வந்து அந்த வீட்டை எக்ஸ்போஸ் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் லைட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் லைட் இருக்குன்னு பண்ணுறேன். நான்லாம் அதை இன்வெஸ்ட் பண்ணேன், இங்கே கல்யாணம் இருந்தால் எப்படி இருக்கும், இங்கே யாராவது இறந்துருந்தால் எல்லாம் எப்படி இருக்கும், இல்லை இங்கே ஒரு பாதிப்பு மட்டும் எப்படி தான் இருக்கும், இந்த வீட்டில் யாருமே இல்லைன்னா நானும் அதை இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துப்பேன். ஸோ இது எதாவது ஒன்று தான் நம்ம ஸ்டோரியாக இருக்கும், நம்ம எடுக்க போகிற சீனு நம்ம நம்ம திங்க் பண்ணுற வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், அது கவர் பண்ண ஒன்று தான், அவ்வளோதான். அந்த ரியலிஸ்டல் லொக்கேஷன் போகும்போது அங்கே அங்கே எப்படி லைட் வருது அப்படின்னு, அது அது என்ன பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம், இப்போ எல்லா லைட்டும் இருக்குது, ஏன்னா எல்லாரும் மூஞ்சியும் தெரியுங்கிறதுனால, இப்போ நிறைய கம்மியாக வந்து இந்த லைட் ஒரு லைட்டு மட்டும் எனக்கு இருக்கும், நீங்களாம் டார்க்காக இருக்கும். அதுதான் நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துக்கு அந்த 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 சுச்சுவேஷனில் அங்கே என்ன நடக்குது, எந்த மாதிரி லைட் வருது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் ஒரு நல்ல அருமையான அட்மிஷன். நம்ம அந்த இடத்துல போயிட்டு இப்போ ஒரு பெரிய வாட்ஸ்அப் போய் ஷூட் பண்ண போறோம்னா நம்ம சேர்த்து அங்கே போய் லைட் பண்ணி அந்த ரியலிஸ்டிக் கெடுக்காம, ஏன்னா என்னுடைய கான்செப்ட் ஒரு வீடு கட்டினாலும் அவன் என்ன பண்ணுவானா, சாதாரண சிங்கிள் வீடு கூட அது ஒரு 1000 வாட்டி யோசிப்பான், ஒரு 1000 பேருக்கு அட்வைஸ் கேட்பான், ஒரு விண்டோ வைக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கெடுவான். ஆனால் நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா, போன ஒரே நிமிஷத்துல வந்து மொத்தமாக அதை வந்து அந்த அந்த அழகை கெடுத்துருவோம். அதை கெடுக்காம அந்த ரியலிஸ்டிக்காக என்ன சோர்ஸ் தேட்டாலும் அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணும், அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டென்ட் வந்து ஆடியன்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம அதை முடிவில் கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் தான் பண்ணணும், ஒரே ஷார்ட்டில் கூட கொண்டு படம் எடுக்கணும். அதை வந்து இந்த ஒரு இந்த ஷார்ட்டுக்கு இந்த மாதிரி ஆங்கிள் வைக்கணும், அது நம்ம ஊரில் தான் அது நிறைய நடக்குது. ஃபாரின் சினிமாவும் தான் அப்படி இருக்கேன், ஒரு ஃப்ரெண்ட் சினிமாவும் இவ்வளோ ஹாலிவுட் சினிமாவில் கூட நிறைய அந்த மாதிரி தான் கிடையாது. நம்ம டைனமிக்காக ஆங்கிள் வைங்க அப்படின்னு நம்ம ஊரில் தான் இங்கே வந்து கீழே வந்துட்டாங்க, எல்லோ ஆங்கிள் வைப்பாங்க, பாடத்து வைப்பாங்க, ஒயிட் லென்ஸ் பண்ணுவாங்க, டிஸ்டாக்ட். அதுக்கெலாம் நான் வந்து அந்த அவேராக பேசுவேன், என் படத்தில் மேக்ஸிமம் அதெல்லாம் இப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா. வேட்டையாளர் படத்தில் கமல் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் தாங்க என்னை வந்து ஃபஸ்ட்டு இந்த கமர்ஷியல் சினிமா கொண்டு வந்ததே அவர் தான். அந்த படம் சாந்தம் படம் பார்த்தாரு, நான் வந்து மத நாயகம் வந்து அஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். என்னுடைய அனுபவம் அந்த அரியாமையில் படம் பண்ணும்போது எனக்கு ஒரு எந்த ஆப்ஷனும் கிடையாது, நானும் அது போனால் மேனுஃபேக்சரிங் பண்ணால் மற்றவங்களுக்கு அது புதுசாக இருந்துச்சு. அதுக்கு இன்டர்நேஷனல் அவர் வந்து கமல் சார் பார்த்து அது எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் வேட்டையாளர் ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ தசாவதார் ரெக்கமெண்ட் பண்ணார், அவர் வந்து எப்பயுமே வந்து புது ஆளுமை நல்ல விஷயத்தை வந்து மேனேஜ் பண்ணி பண்ணுவார். கமல் சார் தானே அவரும் டெக்னீஷியனாக இருந்ததுனால அந்த உங்களுடைய ஒர்க்கில் அவர் ஏதாவது யாராவது வந்து ரெண்டு பேர் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா சில பேர் வந்து கேமரா வந்து காஸ்ட்யூம் காட்டுவோம், கேமரா வந்து சரி எவ்வளோ பார்க்கணும் சீக்கு அடிக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ பிரேக் பண்ணலாங்க அந்த மாதிரி பிரேக் பண்ணி அந்த காஸ்ட்யூம்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க? அது கதையை வச்சிருக்குது. இப்போ என்னன்னா வந்து சிம்பிள், நம்ம புதுசாக ஒருத்தன் ஊர்லேருந்து நம்ம நான் நீங்களாம் எல்லாருக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க இல்லை, இந்த
துபாயில இருந்து வந்துட்டான்னு சொன்னா வந்துறீங்களா? பல பல வரும்போது ஏர்போர்ட்ல வேலை கப்பூசில வேலை செஞ்சாங்கன்னா, ஆனா ஏர்போர்ட் வரும்போது இந்த லுக்கி எல்லாம் வாங்கி வருவாங்க. அப்பலாம் எனக்கு ரொம்ப கிரேஸ் அந்த மஞ்சள் கலரு பச்சை கலரு நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ஒரு கேரக்டர் வந்து பச்சை கலர் வெள்ளை கலர் போறான்னு சொல்றேன். அந்த மாதிரி கேரக்டர் தகுந்த மாதிரி வித் கலர்ஸ், இந்த கலர் தான் இதுக்கு சரினோட எல்லா கலருக்கும் ஒரு குணம் இல்லை. ரெட்டுக்கு ரொமான்ஸ் இருக்குது, வயலண்டா இருக்குது, ப்ளூக்கும் அதே போதும், ஒயிட்டுக்கும் அதே போதும், கிரேக்கும் அதே போதும், எல்லா கலருக்கும் ஒரு குணம் இருக்கு. அதை நம்ம எப்படி அடாப்ட் பண்றோம் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நான் அதை வந்து உங்கள்கிட்ட நான் அந்த அவங்க கேட்கறாங்க அதை தப்புன்னு சொல்ல முடியாது, இல்லை சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சரியா தப்பான்னு சொல்றதுக்கு அது நான் ஆளே கிடையாது. எனக்கு சரியா தப்பா அது வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் போக போக உங்களுக்கே அது அந்த ப்ராசஸ்லேயே அது தெரியும். அது இது தப்பா இருக்கு, அடுத்தவரை இது பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும். இது சரியா இருக்கு, ஓகே எனக்கு சரியா இருந்தவன் அடுத்த வரை இது பண்ண மாட்டேன், ஓகே வேற ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் அற்புதமான குணம் இருக்கு, இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான். யாருமே யாரும் டிசைட் பண்ண முடியாது, இதுதான் ரைட்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த பகுதியுமே கிடையாது. அதான் நான் அது வந்து என்னுடைய இதுவாக வச்சிருக்கேன். அவங்க தப்பு சரியா சொல்றதுக்கு நாம யாரு? நம்ம முதுவே நம்மளால சொல்ல முடியாது. சென்ட்ரெல்லாம் அவ்வளவு அழுத்திருக்கோம், நம்ம போய் அடுத்தவங்க போது போய் நம்ம சொல்லி பார்க்கறதுதான் அது டிசைட் எனிதிங் தட்ஸ் அ ராங் திஸ் அ ரைட் அப்படின்னு உங்க ஐக்கு என்ன தோணுது. அதனாலதான் வந்து நம்ம தனியா செப்பரேட்டா தெரியுறாங்க சில பேர், ஏன் சரியா செய்யறாங்க. ஓ அதெல்லாம் நம்மளோட எல்லாரும் நிறைய பேர் பெருவாரியான மக்கள் ஒரு விஷயம் பிடிக்குது, ஏன்னா அது அவங்களுடைய அந்த டேஸ்ட் சரியா இருக்குங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதே ஆளை பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இந்த ஜென்ரேஷன் இந்த சினிமாவில் மட்டும் எவ்ரி 10 இயர்ஸ் இந்த ஜென்ரேஷன் கேப் வரும். அது ஏன் சினிமாவில் மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே அந்த சினிமாவில் வந்து உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா 20 வயசுல நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் தான் ஒரு கலைஞன் அந்த தேர்டு ஜென்ரேஷனை செகண்ட் ஜென்ரேஷனை கிராஸ் பண்ணி தேர்டு திருப்பையில் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அவங்களுடைய லைஃப் டைம் நம்ம சர்வே பண்ணலாம். ஆனால் அது வந்து அந்த 20 வருஷம் ஒரு போராட்டமான காலகட்டம். அந்த 20 வருஷத்தில் நீங்கள் கேமராமேன் ஆனப்போ, இல்லை நீங்கள் டைரக்டர் ஆனப்போ, நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆனப்போ பிறந்த பையன் தான் 20 வருஷம் கழிச்சு படமாகும். அவரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும், அவரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண நீங்கள் தயாராக இருந்தால் மட்டுமே அதுதான் நம்ம வந்து அதுக்கு பிறகு தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த 20 வருஷம் தீடு நீங்கள் கடந்துட்டீங்கன்னா அப்போ சொல்லுவாங்க அதுக்கு தான் அவங்க லெஜெண்டுன்னு சொல்லுவாங்க, ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் வந்து இப்போ நம்ம முன்னாடி உள்ளவங்க ரசிப்பான், பின்னாடி உள்ளவங்க ரசிப்பான், நம்ம கூட வந்தவங்க ரசிப்பான், நியூ ஜென்ரேஷனும் ரசிப்பான். எதுவுமே யாருமே டிசைன் ஜென்ரேஷன் கேப் இல்லாமல் பார்த்து நம்மளை ஃப்ரெஷ் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம நம்ம எந்த ஒரு ரூட்டில் ஃப்ரெஷ் பண்ணுறோம். நம்ம நல்ல ஒரு நல்ல கோட் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி நான் வீட்டில் எழுதிய வச்சுருக்கேன். வைரமுத்துடைய வரிகள் பார்க்கடலில் கேள்வித்துல எழுதி நீ நிக்கிறத நிக்கணும்னா ஓடிக்கொண்டே இரு அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம நிக்கணும், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம இங்க வந்தோம் ரிலாக்ஸ் ஆகி படுத்துட்டோம்னா நம்மளை கிராஸ் பண்ணி நிறைய பேர் போயிடுவாங்க. யாரும் நீங்க இல்லாம நான் இல்லாம தான் அவங்க நடக்குவாங்க, நாளைக்கு நான் பண்ணா வேற வந்துருவாங்க அவ்வளவுதான். இங்க வந்து யாருக்குமே யாருமே எதுவுமே கிடையாது, யாரும் யாருக்கும் செலுத்தவர்களே கிடையாது. அது ஒரு ஒரு ஸ்பேஸ் நம்ம இருக்கோம், நம்ம அதை யூஸ் பண்ண எல்லா ஆங்கிள்லயும் வந்து நம்ம வந்து இது சரியா தப்பா நம்ம என்னன்னா ஒரு சில விஷயம் வந்து நேர்மை ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்ல நிறைய பொய் சொல்ல மாட்டேன். என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் தேவையில்லாம மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி இருந்தா நான் பொய் சொல்ல மாட்டேன். அதே போல என்ன காப்பாத்திக்கணும் அப்படிங்கறது வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனா சில ஒரு சில விஷயங்கள் என் பையன்கிட்ட பொய் சொல்ல வேண்டியது வரும், இப்போ ஒய்ஃப் கிட்ட போய் சொல்ல வேண்டிய வரும், இதெல்லாம் வந்து இதை வந்து இந்த வந்து பாதிக்கும் வராது. ஆனால் தொழில் முறையாக சரி யாரும் இந்த பற்றி நீங்கள் சொல்ற இதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது. நான் பாருங்க எடுத்தோடனே நான் யாரையும் வணக்கம்னு சொல்றது எனக்கு அந்த பட் எப்பயுமே என்னுடைய செட்டில் முதல் என்கிட்ட வர அஸ்டம்ஸுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு சொல்றதே வந்து நீங்கள் இதை விஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் ஏன் விஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியும், நான் அஸ்டண்டாக இருக்கும்போது இந்த லைட் மேலே ஒரு மணி நேரம் வரும் குட் மார்னிங் சொல்ல வெயிட் பண்ணிட்டே இருப்பான்.
எனக்கு நான் யோசிப்பேன், ஓ மை காட், இவன் மைண்டை நம்ம எவ்வளோ வந்து கரெக்டர் பண்ணுறாங்க, ஒரு குட் மார்னிங்காகவே இவன் மைண்டை ஒருத்தோட மைண்டை வந்து ஒருத்தன் எவ்வளோ கரெக்டர் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் எவ்வளோ குட் மார்னிங் சொன்னால் டூ யுவர் ஜாப் தட்ஸ் யுவர் கிரேட் விஷ், உங்கள் வேலையில் ஒன்று ஃபீல் பண்ண அதுதான் விஷ். இந்த குட் மார்னிங் சொல்கிறது, குட் நைட் சொல்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு மனதில் இருக்கிற வேலை செய்ய அதுதான் விஷ். ஏன்னா அவனுக்கு வந்து கவலை மாட்டான் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு, ஒரு குட் மார்னிங் சொல்றதுக்கு. ஏன்னா மேபி அவங்க பிஸியா இருப்பாங்க, வேற ஏதாவது கவனமா இருப்பாங்க, வேற ஏதாவது வேலையா இருப்பாங்க. அது வந்து இவன் இவனுடைய குட் மார்னிங் வந்து உண்மையா சொல்லணும்னு இருக்கும். அவங்களோட குட் மார்னிங் வந்து ஓகே அந்த ஓகே குட் மார்னிங் அப்படின்னு ஒரு வார்த்தையோட போடும். அந்த அது நான் பார்த்துருக்கேன். அஸ்டன் டேரக்டர் நான் லைட் மேனு, அஸ்டன் டேரக்டர், மேக்கப் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்துருக்கேன். குட் மார்னிங் காமெடி எவ்வளவு தன்னை வந்து தாழ்வாக்குறாங்க, எப்படி அவங்க கூட ஒருத்தர் தாழ்வு நடப்பாங்க, எப்படி புகுந்து நம்ம எப்படி ஒருத்தர் வந்து பொலிட் பண்ணுறோம் இந்த விஷயத்துல. அதனால ஃபாரின்ஸ்ல நிறைய பேர் வந்து அந்த குட் மார்னிங் சொல்ல மாட்டேன். நம்ம கூட தான் வணக்கம் சொல்லி நம்ம வந்து வழிமுறையெல்லாம் செஞ்சு சொன்னீங்களா கதவு கதை உடம்பா இருக்கா இல்லையான்னு.
உங்களுக்கு உடன்பாடு இருக்கா என்ன அவசியமே கிடையாது. அவருக்கு என்ன பிரச்சனை அந்த படம் பண்றாங்க. ஜெட்டு தான் சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுனாலும் சொல்லலை. இவ்வளோ பேர் நம்ம வந்து நம்ம இருக்கிறோம்னா ஒரு விஷுவலா இந்தியாவில் வந்து விஷுவலா டெக்னிக்கலாகவும் கதை சொல்றதையும் சரி வித்தியாச வித்தியாசமான கதைகள் இந்த காலகட்டங்கள்லாம் டோக்கப் பண்ணி வந்துச்சுன்னா நம்ம ஊர்ல மட்டும்தான் கதை சொல்றதுல வந்து புதுமையா இருக்குது, படம் எடுக்கிறதுல புதுமை இருக்குது, அந்த ப்ரெசன்டேஷன் புதுமையா இருக்குது. நியூ ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாங்க, மாம்பழம் யாருமே எதுவுமே பண்ணல. அதுக்கெல்லாம் வணிகத்தை தான் வந்து நடந்து போனா கீழே விழுந்துருவீங்க. நீங்க நடந்து போனீங்கன்னா சார் கீழே விழுந்தீங்கன்னா அது யோசிச்சுக்கணும் வச்சுக்கலாம். நடந்து போகும்போது சார் கீழே விழுந்தீங்கன்னா பேக்ல எங்க அடிச்சுன்னா உடனே நீங்க அவுட்டு. காயமா ஒண்ணு அவசியம் இல்லை. இந்த இடத்துல அவுட் விழுந்துச்சுன்னா அவுட்டு. இதெல்லாம் மீறி எப்படி நம்ம நடக்கிறோம்? இது இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் நினைச்சோம்னா நம்ம நடக்கவே மாட்டோம் இல்லையா? எனக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஐம் என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட், எவ்ரி ஷார்ட் ஐம் என்ஜாயிங். அது வந்து அது அது இருக்கா இல்லையா, இங்கே செத்து போடுவோமா இல்லை ஊழல் இருக்குமா, ஏதோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் வந்து வேட்டையாடுற படம் கொடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த டாப் ஆங்கிள் இருக்கும் நியூயார்க்குடைய டாப் ஆங்கிள். அதுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஸ்டாக் ஷாட் மாதிரி ஷார்ட் எடுத்து போடுவோம். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. கேரக்டர் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே டாப் வியூலேருந்து பாருங்க அந்த கேரக்டர் தெரியும். அந்த விலங்கு ரெண்டு பேர் இருப்பாங்க, கார்லாம் போகும்போது நல்லா ஷார்ட்லாம் இருக்கும். நாங்கள் கேரக்டர் வச்சுட்டு டாப்லேருந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு. ஏன்னா ஒரு படத்தில் லாஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் நாங்கள் ஜப்பான்லேயும் இங்கிலீஷ் பண்ணோம். ஸோ அந்த படம் சிட்டியை நல்லா டிஸ்கவர் பண்ணிருப்பாங்க. ஏன் நம்ம ஊருக்கு டிஸ்கவர் பண்ணு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போன உடனே ஹெலிகாப்டர் ஷாட் முக்கியம். ஹெலிகாப்டர் பார்த்துக்கலாம். நானே ஜூம்லாம் போட்டு கேமரா கையில் பிடிச்சேன். அந்த பேர் வந்து இதில் அந்த ஹெட்போன் கொடுத்தான். கொடுத்த உடனே அவன் போகும்போது சொல்கிறான், இங்கே தான் கேமரா வந்துச்சு, இங்கே தான் கேமரா வந்துருந்தாங்க, இங்கே தான் இல்லைன்னு சொன்னாங்க. சந்தோஷப்படுறேன் நினைச்சாதான் நம்ம மைண்டு தான் இஸ் எ கேபிட்டல். அவங்க வசதி வச்சு பண்ணாங்க, இவங்க வசதி இல்லை பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து ஆச்சரியப்படுத்துட்டு ஒரு விஷயமே கிடையாது. நம்ம எப்போ ஒருத்தர் வந்து அது பெருசாக நினைக்கிறப்போ அது நம்ம ஆச்சரியமாக நமக்கு அந்த பொறாமப்படுற குணத்தை நம்ம வந்து பாதி எழுதிட்டாவே வந்து எனக்கு யாருமே எனக்கு சலஸ் கிடையாது. என்னை பொறுத்தவரை அவங்களோட அவங்க சர்க்கம்ஸும் அவங்க நல்லா பண்ணாங்க, என்னோட சர்க்கம்ஸும் நான் நல்லா பண்ணேன். அவ்வளோதான். இது எல்லாருக்கு ஒரு ஸ்பேஸ். நாளைக்கு வேற ஒருத்தர் வந்தாங்கன்னா நான் சந்தோஷமா அவளை வெக்கம் பண்ணுவேன். ஏன்னா நேற்று ஒருத்தர் இருந்தாங்க, இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு வேற ஒருத்தர் வரணும். அவ்வளோதான். திஸ் இஸ் அ லைஃப், இஸ் அ சர்க்கிள். நம்ம ஒரு நம்மளுடைய எய்ம் என்ன இருக்கோ நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம போய் சேர்றோமா இல்லை முக்கியம் இல்லை. ஆனால் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அவ்வளோதான். வேலை நான் நினைக்கிறதெல்லாம் நான் அடைமுடியாமல் போயிடும். அவ்வளோதான். அதுக்குள்ளேயும் கூட என் வாழ்க்கையில் முடிஞ்சு போயிடலாம். பட் வேற ஒன்று நன்றி பண்ணுவோம். தட் இஸ் அ லைஃப்.
டைரக்ஷன் பண்ணதுனால தான் நான் வந்து நல்ல கேமரா என்னுடைய வேலைகள் மட்டும்தான் நான் குறைச்சதுக்கு முன்னாடி அவர் சூழல இருந்து நான் என்ன பார்ப்பேன். அது அந்த படம் எனக்கு வந்து பெரிய படிப்பனையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரூட்ல மட்டும் நம்ம பார்க்க கூடாது. ஒரு டைரக்டர் பாயிண்ட் அவர் ஆர்டர் பண்ண பார்க்கணும், ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் போய் பார்க்கணும். எல்லா ஒரு டைரக்ஷன் தெரியுமா, டைரக்டர் டைரக்ஷன்ஸ் ரெண்டு மீனிங் இருக்கு. அது என்னுடைய டைரக்ஷன் வந்து எல்லாருடைய நாலேஜையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து டைரக்ஷன். டைரக்டர் வந்து ஒருத்த எல்லாரும் கெயின் பண்ணி மூவ் பண்ணது வந்து டைரக்டர். நம்ம யாரா இருக்கிறோம், எந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்ன்றது வந்து அந்த படம் எனக்கு கண்டுபிடிச்சு. அதுக்கு பிறகுதான் நான் வந்து நான் கேமரா பண்ணுவேன். என்னுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் நான் நல்ல சினிமா நகரம் படம் பண்ணேன். ஏன்னா அது யாருக்கூடயும் பிரச்சனை இல்லை, யாருக்கூடயும் சண்டை இல்லை. அவங்க என்ன பிடிக்குமோ, எனக்கு என்ன பிடிக்குமோ நான் அதை அந்த அந்த வழியில போய் நான் எடுத்துக்கிறேன். மிகப்பெரிய அருமையான அனுபவம் அதை வந்து அந்த படம் ஓடிச்சு ஓடலை ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகலைங்கிற எனக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். இன்னைக்கு நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் அந்த படம், அந்த படம் முக்கியமான ஒரு காரணம். ஓகே, அனைவருக்கும் நன்றி.